எவ்வளவு பெரிய வீடு அனுமார் வால் மாதிரி வளைஞ்சிட்டே போதே இது கே இப்படி சொல்றீங்களே அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர் பின்வாசல் பினாங்க ஊர் பக்கம் போல இருக்குது மாப்ள உங்க கிட்ட சம்பந்தம் வெச்சிக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு ஏதோ ஏளைக்கேத்த எல்லூர்ன்ற என்னால முடிஞ்சதை செய்றேன் நோ வரதட்சணை பேசுறீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் ஜானையை கட்டின புடவையோட அனுப்பிச்சுடுங்க நான் கூட்டிட்டு போறேன் ரெண்டு புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்ன சார் ஃபைனான்சர் என்ன சொல்றாரு வீடு ஓகே தானே அத பாருங்க ஃபோன் பண்ணி அடிக்குது பாருங்க படுத்தாதீங்க போங்க 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 சார் இதோ ஒரு நிமிஷம் வந்தறேன் சார் ஹலோ ஆமா சார் நான் தான் போட்ட சிங்கப்பூர் கால் அர்ஜென்ட் என்ன broker அந்த தம்பி என்ன ஃபைனான்சியர்னு சொல்லுது அது இல்லங்க அவங்க சம்பந்தியோட செக்ரட்டரி கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும் மெட்ராஸ் போலீஸ் சிங்கப்பூர் போலீஸ் ரெண்டு போலீஸ் வரும் அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் ஃபைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சீங்க யாரு கேட்ட ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சுடுவேன் வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க செக்ரட்டரியா செக்ரட்டரி தம்பி என்ன சார் வீடு புடிச்சிருக்கா ஷூட்டிங் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கறான் அடக்கறதுல கல்யாணம் எடுத்தே தெரியாதே ஏங்க செக்ரட்டரி சொல்லியா செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாயப்ப அப்ப போலீஸ் வரதா எப்படி சொல்ல முடியும் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே மேஜரா கோயப்பறாரே போலீஸும் வரலன்றீங்க இப்ப கதை எப்படி தான் போகுது அது எப்படியாவது போட்டும் நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க அந்த போன் அலறுது போய் எடு போ என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா அப்ப தம்பி என்ன வரட்டா சரிங்க புரோக்கர் கல்யாணம் வந்துருங்க பருப்பு இல்லாம கல்யாணமா அது சரி தம்பி நீங்க வந்துருங்க மாப்பிளே நீங்க தானே வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன் பார்த்த நானே மாப்பிள நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வந்ததுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் கனவு மாதிரி இருக்கு எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு அரவடை நேரம் பாருங்க இல்லனா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால என்ன வர வேண்டியதானே அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறாரு அவரையும் தொந்தரவு பண்ற ட்ரெயினுக்கு நேரமாச்சே ஜானகியை கூப்பிடு ஜானகி ஜானகி பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்பப்ப இந்த கழுவி வந்து பாத்துட்டு போகணும் என்ன எனக்கு வயசாயிடுச்சு இல்ல மறை மைத்திலி திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போன என்ன பண்றது உங்க மாமனார கைட்டி விட்டாச்சு இருக்கிறது ஜானகி தானே சமாளிச்சுக்கலாம் நீ எங்க கூட வர போறியா யா சீ இறங்கியா ஐயா அவன என் கீழே இறக்குறீங்க அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான் எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம் அதான் கனவுல கூட வரான் நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான் டேய் என்னங்க பெரிய வீட பாத்துட்டு வாய திறந்து அங்கே இருந்துறாதரா திரும்பி வந்துரு சரிங்க முதலாளி எடா குடமா ஏதாவது பண்ண அருவா எடுத்து வெட்டிடுவீங்க அப்பச்ச குடமா பேசாதடா நீ ஏறுமா ஏறுமா ஏறு ஜனகி ஏறு உள்ள போயா போயிட்டாங்க தொலைஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல நல்ல வேலை போயிட்டா 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 அடேங்க அப்பா எங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்ளோ பிரமாதமா இருக்கே அட என்னம்மா நீ உங்க வீடுங்கற நம்ம வீடுன்னு சொல்லு இந்த வீட்டுக்கு விளக்கு ஏத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே இனி இது உன் வீடு உள்ள ஐயா இருப்பார்ல எந்த ஐயா உங்க அப்பா தம்பி சரியா சொல்ல ஐயா ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறிய அத விடுங்க வாங்க உள்ள போலாம் அது கணக்கு புள்ள என்ன ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தால் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும் என்ன வேணா ஆகும் என்னால ஒண்ணு உறுதியா சொல்ல முடியாது ஏ அம்மா தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு என்னது ரத்த கொதிப்பா இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும் மருமக வந்த முகூர்த்தம் மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லதா அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா அதனால நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம் நீ இங்கேருமா ஜானகி அம்மா வந்தா தானே அதிர்ச்சி நான் வரலாம் இல்லையா நீ வந்து அதிர்ச்சி எங்களாலேயே தங்க முடியல அவர் எப்படியே தங்குவார் இவரை பிடிச்சு கட்டி வைமா அப்புறம் என்ன வழி பண்ண போற ஓய் ஓயா என்ன வழி பண்ண போறியா யோ இது உன்னுடைய பிரச்சனை
வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி எனக்கு வழி இருக்கு இதோ பின்னாடி எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன் யோ நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தல நீ தான என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட கிடுகிடா வேணும் கேக்கல நீ அதெல்லாம் இருக்கட்டும் பாவம் ஜானகி சரி வாயை பொத்திட்டு வா ஒரு வழி பண்ணிடலாம் பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறியே அடே டேய் டைரக்டர் வாங்க என்ன சார் ஃபைனான்ஸ் ஓகே சொல்றாரா எப்ப ஷூட்டிங் ஃபைனான்ஸியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு டைரக்டருக்கு தான் ஓகே ஆல ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல் வீட்ல சிக்கல் இல்லங்க கதையிலே ஏகப்பட்ட சிக்கல் யாரடா மிரட்டற சும்மா கட்டாதேங்கடா டேய் இது தாத்தாவோட சொத்து இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் வக்கீல் நோட்டீஸ் விடுவேன் வக்கீல் நோட்டீஸ் என்னடா பெருசு பெருசா போஸ்டர் அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பேராது ஏப்பா அம்பளம் அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது அந்த பையன் அப்பன் மேல கேஸ் போடுறது இருக்கட்டும் நீ உங்க அப்பன் மேல கேஸ் போடு என்ன சொல்ற நீ புரியல ஜானகி இப்ப வெளியில நிக்குது இல்ல அதுகிட்ட போய் ஜானகி எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அம்ச்சிட்டாரு அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம் யோ எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா ஐயோ வா ரெண்டாமா சரி வா விடுங்க அப்பளா ஒரு கை பாத்துறோம் தம்பி வரான் தம்பி அட விடுங்க சார்னா தம்பி உனக்கு இருக்குறது ஒரே அப்பா தம்பி சார் விடுங்க சார் தம்பி 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 விடுங்க சார்னா டாடி பாத்துக்கலாம் டாடி வரான் தம்பி பாத்துக்கலாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி இது தாத்தாவோட சொத்து நியாயமா எனக்கு தான் சேரணும் சார் விடுங்க சார் டாடி நோட்டீஸ் விடுறேன் டாடி நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டர் அடிச்சு ஓட்டறேன் போஸ்டர் சினிமாவா பாத்தலாம் யா போய் இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா ஓவியா ஏர் போ என்னங்க என்ன ஆச்சு எதிர்பார்த்தது தான் தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதனால வீட்டு விட்டு வெளியில போறாரு ஐயோ எங்க வேணா போ எக்கடாவது கெட்டு போ ஐ கேர் எ டம் கெட் லாஸ்ட் தபர் சத்தம் போடுற நீ கவலைப்படாத வண்டியில ஏறு அவர் மேல கேஸ் போடுற சொத்தெல்லாம் என் பேர்ல வரும் 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன் அம்பளவானா கேஸ் சேக்கற வரைக்கும் வேற வீடு பாரு மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு ஜானகி நீ வண்டியில ஏறு வீட்டை விட்டு வெளிய போன்டரா என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வரார் வேணுமா நீ ஏ வரக்கழு கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு அதான் கேட்டேங்கல்ல கோர்ட்டு கேஸ்ங்கறான் பணம் பணம் அலையறான் சொத்துல ஒரு சல்லிக்காசு கிடையாதுங்கறாயா ச்சே மனுஷனா அவன் டேய் என்ன திமிரு இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவே எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா இப்போ இவரும் புள்ள மட்டும் இல்ல எங்க பண்ணையாருடைய மாப்பிள இவங்க வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது பரிவாளல விட்டு வரா அபேஷ உன்னமே பேசாதையா அபேஷ பாது ஏய் அம்மா யோ 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 ஏயா பெரிய மனுஷன் தானே நீ குடிச்சி தள்ளறியே ஜானு ஜானு
ஜானு, ஜானகி, கிடுக்கிறா, லேட்டா வந்தேன் கோமா, இதுபர் உனக்கு புடிச்ச மல்லிகைப்பூ. அதை என்கிட்ட கொடுங்க, காதல வச்சுக்கிறேன். அடடே, மாமா, என்ன மாமா, என்னது தலையில துண்டு, எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பார்த்துட்டேனே, பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம் எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ஆ ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும் ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே பஸ்ல வந்தா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்க என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க நான் ஒன்னும் பொடி வச்சு பஸ்ல புகையில வச்சு பேசல நேராவே கேக்குறேன் ஏன் லேட் என்ன ஜனகி உங்க அப்பா கிட்ட சொல்லலையா மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டுருக்கேன் அது சம்பந்தமா வக்கீல கீழ பாக்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு தலைக்கு மேல வேலை அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு ஒத்துக்கு வேற செஞ்சிட்டாரு ஏன் மாமா ஏன் ஜானகி அழுகுது அதான் என்ன செய்ய முடியும் சிரிக்க வர முடியும் புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து நான் மூட்டை நானா ஆ மாப்பிள்ள போதும் நிறுத்து என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே நான் ஏமாத்திட்டேனா பின் என்னங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தத எங்க அப்பா பாத்துருக்காரு பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா மாமா என்னைய பாத்தீங்க மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா நீங்க தான் மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய தயவு செய்து யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க தம்பியா ஆமா மாமா சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டான் அந்த புருக்கி ராஸ்கல் ஜானு என்ன நம்பு ஜானு நம்ப மாட்டீங்கல்ல மினிட்ல வா நீங்க பார்த்தது இவ்வளவுதானே உங்க போட்டோவ காமிக்கிறீங்க அதான் இல்ல இது என் தம்பி போட்டோ மகா மொரட எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம் இவன் தொல்ல தாங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான் என்ன தகராறு சொத்தை பிரிச்சு உங்களுக்கு பாயான் தெரியுமா என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல என்ன மன்னிச்சிடுங்க அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னன்னு எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கு நான் தான் வருத்தம் பண்ணும் என்ன மன்னிச்சிடு உனக்கு பசிக்குதா எனக்கும் பசிக்குது வா சாப்பிடலாம் தம்பிக்கும் பாதி சொத்து உண்டா சின்ன மாப்ள உங்க சொத்தை இந்த ஆளை வந்தா ஆளை வந்தா ஐயா பாருங்க ஐயா பாருங்க பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன் யாரும் கைய கட்டாதீங்க ஐயா ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா கக்குவீங்க இல்ல பத்தாம் பஸ்ல ஏட்ட நின்னுகிட்டு இருக்காரே அவர் பையில என்ன இருக்கு 10 ரூபாய் பணம் இருக்கு உச்சி வெயில் மண்டைய புணக்குது அவர் கையில என்ன கட்டி இருக்காரு வாட்ச் கட்டி இருக்காரு மணி என்ன ஆகுது மணி 1 ஐயா தோள்ல என்ன போட்டிருக்காரு துண்டு போட்டிருக்கார் என்ன கலர் துண்டு ப்ளூ கலர் ஆ பலே ஐயா கைய தட்டுங்க ஐயா கைய தட்டுங்க ஆ தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்ல முன்னாடி வாங்க ஐயா அவங்கள வச்சு நான் ஒரு யுத்தம் காட்ட போறேன் யார் தயாராயிட்டு இருக்கா யார் அவரு இந்த வரார் வருவாரா வருவா மாப்ளே மாப்ளே ஐயோ அடியா ஐயோ அடியா மாப்ளே நில்லுங்க மாப்ளே நான் மாப்ளே போறேன் மணி 9வது இன்னும் மாமா வரவே இல்ல அதான் பஸ்ல போறேன் அப்பவே சொன்னேன் டாக்ஸி தம்பியோட கார்ல போணும்ன்றதுக்காக தான் உங்க காலேஜ்ல சேர்த்திருக்கேன் பஸ் லாரில போறதா இருந்தா கிராமத்துல போய் படி சும்மா படிப்போட இருந்தாத மாப்பிள்ள தம்பி உபக வளைஞ்சு போட பாரு நீங்க வேற அவரு சுத்த முசுடு ஆமா பணக்கார புள்ள ரஃபாதான் இருப்பான் முசுடாதான் இருப்பான் நீ தான் உடக்கூடாது எத்தனை சினிமா பாக்குறீங்க எத்தனை புக்கு படிக்கிறீங்க பெத்த பொண்ண லவ் பண்ணு சொல்ற முதல்ல அப்ப நானாதான் இருப்பேன் ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு டிராபிக் ஜாமா இருக்கும் லேட்டாவும் வந்துருவாரு அப்பா அக்கா எங்க நீ காலேஜ் பேர்பியோன்னு அரக்க பறக்க ஓடி வரேன் இந்தா ஸ்வீட் எதுக்குக்கா பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முத முதல்ல காலேஜ் போற அதுக்கு தான் தேங்க் யூ அக்கா அத எனக்கு கொடுமா இது உங்களுக்கு இல்ல உங்க டாக்ஸி டிரைவர் மாப்பிளைக்கு எங்க அவரு டாக்ஸி டிரைவர் மாப்பிளை அப்படி இப்படி சொல்லாத கோச்சு பார் தெரியுமா சின்ன மாப்பிளைன்னு சொல்லு அட வந்தடா வா தம்பி வா ஜானகி எல்லாம் ஒண்ணா நிக்கறாங்க எல்லாரையும் சமாளிக்கணும் வா மாப்ள 100 ஐஸ் உங்களுக்கு இப்பதான் பேசிட்டே இருந்தா நீங்களே வந்துட்டீங்க இந்த பாரு நோய் நோயின் பேசிட்டு இருக்காத உன் பொண்ண வர சொல்லு நான் காலேஜ் போய் விட்டுட்டு சவாரிக்கு போனும் அட நீங்க என்ன தம்பி வேலை செஞ்சு துரும்பாயிட போறீங்க பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காருடி ஜாடதா அப்படியே பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம் இவர் பட்டாசு பாக்கா மாமா
இது யார் தெரியதா? யாரு? எனக்கு அக்கா, உங்களுக்கு அண்ணி. வணக்கம் அண்ணி. வணக்கம். இந்தங்க. என்னங்க? இந்தங்க. வாங்கி வாங்கி வாங்கி. உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? வீட்டுக்கு வாங்க, அண்ணன் வந்து பாருங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. என்னது? பெரிய மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க? வாங்க அப்படியே போய் பெரிய மாமாவை பாத்துட்டு போலாம். பெரிய மாமா சின்ன மாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. என் சவாரி நேரம் வச்சு வரியா இல்லையா? சரி வாக்கா, உன்னையாவது டிராப் பண்ணிட்டு போறேன். என்னப்பா? நீ போமா. சின்ன சிறுசுங்க. சரி நீ போமா, இதுலயே நான் கோயில் போயிட்டு வரேன். நீ போமா பாபா. டாடா. முன்னாடி சீட்ல உட்காரு.